ஓம் தீமகே, பக்ரதுண்டாயதீமகி தந்தி பிரேஷோதயாத் ஓ ம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ தெரிசக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு எந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கறக்குறோம் அந்த வகையில் கன்னி ராசிக்கு வந்து பொதுவாகவே இந்த புத்தாண்டு கன்னி ராசியில் அதாவது கன்னியார் லக்கணத்தில் உதயமாகிறதுனால கன்னி ராசிக்கும் கன்னியார் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் புத்தாண்டு ஓரளவு சாதகமாகத்தான் இருக்குங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்லிவிட முடியும் ஒன்று அதே சமயத்தில் வந்து இந்த கன்னி ராசியை சேர்ந்த புதன் பகவான் சனி பகவானோடு சேர்ந்து மகர ராசியில் இருக்கிறதுனால மக நகர புதனுக்கு நிகர புதன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான உழைப்பும் அதற்கும் மேலான உத்வேகமும் இந்த இந்த வருஷத்தில் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய அதாவது கன்னி ராசிக்கு பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அதே பஞ்சமஸ்தானத்தில் அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இப்போ இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கடந்த ஆண்டுகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒருவருக்கொருவர் ஒத்த கருத்தோடு மேன்மையாய் மேன்மையடையக்கூடிய ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வெறுமனே சந்தோஷமா இருக்கிறோம் வெறுமனே அன்பை பரிமாறிக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒருவருக்கொருவர் மரியாதையோடு மகத்துவமான அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசிக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இந்த மாதிரி சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே புதன் பகவான் வந்து வித்தைக்கு அதிபதியா இருக்கிறதுனால புதிய புதிய வித்தைகளை கற்றுக்கிறார் புதிய புதிய தொழிலை கற்றுக்கிறது இருக்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துறது புதிய புதிய செயல்பாடுகளை பயன்படுத்துறது புதிய புதிய நுட்பங்களை செயல்படுத்துறது புதிய புதிய வழிமுறைகள் மூலமாக பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கான முன்னோட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால மனசுல வந்து அவ்வப்பொழுது தேவையில்லாத ஒரு மனோதை இழப்பை ஏற்படுறது தேவையில்லாத மனோபயம் ஏற்படுவது இருந்துகிட்டு எந்த நேரத்தில் லாபம் வருதோ எந்த நேரத்தில் மேன்மை கிடைக்குதோ எந்த நேரத்தில் வெற்றி கிடைக்குதோ அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவையில்லாத மனோபயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவோம் இல்லையா வெண்ணை திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நேரம் கைகூடி பொழுது உங்களுக்கு நீங்களே மனச்சோர்வு ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் வந்து எல்லா நேரமும் நீங்கள் முயற்சி அப்படிங்கிறத விட மனசுல வந்து முழு நம்பிக்கையோடும் அதே சமயத்தில் தன்னம்பிக்கையோடும் தன் கையே தனக்கு உதவும் அப்படிங்கிற அளவுக்கு அதாவது தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு பக்குவத்தை இந்த வருஷம் ஏற்படுத்திக்கிறது கண்ணீராசிக்கு சிறப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதுமா முன்னேற முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா கண்டிப்பாக தன்னம்பிக்கை மட்டும் இருந்தாலே போதுங்க இந்த வருஷம் நிச்சயமாக முன்னேற முடியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தால் கூட தைரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீங்கள் தைரியத்தோடு செயல்படக்கூடிய அல்லது தைரியத்தோடு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் முழு மூச்சோடு பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முழு முயற்சியோடு செயல்பட்டீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடைகள் வல்ல விலகி வெளிநாடு சம்பந்தப்பட்ட பட்ட பயணங்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்கள் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் வந்து வக்ரநிலை அப்படிங்கிற ஒரு சூழல் அடிக்கடி வர்றதுனால அந்த அந்த வக்ர சூழல் வரக்கூடிய காலங்களில் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வெகுமதியோடு இருந்துகிட்டு இருக்காது அது தேவையில்லாத விரயமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பயணமே இல்லாமல் வீட்டோடு கை கட்டோடு உட்கார்ந்தால் கூட கட்டுப்பாட்டோடு இருந்தால் கூட கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் சம்பாதிக்கக்கூடிய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய உடல் சேமங்களை மிகுதியாக்கக்கூடிய பக்குவங்கள் இந்த வருஷத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் எதனால இந்த மாதிரியான பாக்கியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து மிகப்பெரிய அம்சத்தோட இருக்கிறதுனால திரைகடல் ஓடி திரவியம் தேடுங்கிற பழமொழிக்கு ஏற்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறத விட பண வரவு அதிகமாக தேர்ந்துட்டு இருக்கும் ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் கட்டுப்பாடு அல்லது தடைகள் இருந்துட்டு இருந்தால் கூட உங்களுக்கு உட்கார்ந்த இடத்திலிருந்தே உலகம் முழுவதும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதற்கான விஷயங்களை சிந்திக்க முடியும் வேறு நாட்டவர் அப்படிங்கிறத விட வேற்று மொழி மூலமாக வேற்று இனத்தவர் மூலமாக மாற்று மதத்தவர் மூலமாக உங்களுக்கு நட்புகள் கிடைக்கக்கூடிய அல்லது வியாபாரம் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிறப்பாகவே இருக்குங்கிற விஷயத்தை நீங்க மறந்துட வேண்டாம் அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணமாகுது அப்படிங்கிறத விட திருமணமாகி பிரிந்த தம்பதியர் ஒன்று கூட வாய்ப்பு சமயத்தில் வந்து விவாகரத்தை பெற்றவங்க மறுமணத்தை எதிர்நோக்கி அப்படிங்கிறது நல்ல திருமணமாக அமையக்கூடிய மனதுக்கு பிடித்த வரண் அமையக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்கனவே வந்து பிரபல்யமானவங்க ஒரு சில பிராபலங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயம் அதே கலைத்துறையில் வந்து கடந்த காலங்களில் நிறைய வந்து பிராபலங்களை இருக்கிறவங்க ஓரளவு பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அதிகாரமான சூழலும் இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு ஏருக்கு மாறான சூழ்நிலைகளில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய இந்த இர இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டில் வந்து கண்ணீர் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறத அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ வழிபாடு பரிகாரங்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான வழிபாடு பரிகாரங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட கண்ணீர் ஆசியை சேர்ந்தவங்க புதன் மற்றும் சனிக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் நிறைய டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு அந்த கண்ணாடி டம்ளருக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த அகல் விளக்கில் ஐந்து எண்ணெய் ஊற்றி ஏற்றி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்படி ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த நாள் காலையில் அந்த கண்ணாடி டம்ளர் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஏதாவது செடி அல்லது மரம் கொடிகளுக்கு ஊற்றுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அதற்கப்புறம் இந்த வலைதளங்களில் வர்றது தானம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண உதவி செய்கிறது அப்படிங்கிறத விட மன உதவி அதாவது வலைதளங்களில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் பகிர்ந்தீங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய தானமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கடிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாற்றியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளத்தை யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்